இருக்கு நல்லா போய் தேடம்மா. போலீஸ் அந்த கருமத்தை ஏ மேடம் கேக்குறீங்க? அதோட வேல்யூ நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது. உலக சந்தை இல்லையா? எஸ் ஓகே, நான் நேரா விஷயத்துக்கே வரேன். அது என்ன பண்ணீங்க? அந்த கருமத்தை என்ன மேடம் பண்ணுவாங்க? என்ன யோசனை? வேணாம் மேடம், அத கேட்காதீங்க மேடம், தாங்க முடியாது மேடம். என்னங்க மேடம், சின்ன பிள்ளை மாதிரி அறம் பிடிக்கிறீங்க. பாக்குற கதை என்ன? தீவுத்திடல் பொருள் காட்சியா? மேடம், அப்படி உங்களுக்கு பாக்கணும்னு ஆசை இருந்தா உங்க ஸ்டேஷன்ல வச்சு பாத்துக்க வேண்டாம். எங்க வேணாலும் வரும். என்னயா சொல்ற மேடம்? இன்னைக்கு உங்க ஸ்டேஷன்ல இருந்தாங்க, நேத்து எங்க ஸ்டேஷன்ல இருந்தாங்கல்ல? நேத்துல இருந்து காலையில வரைக்கும் இங்கதான் இருந்துச்சு. இப்பதான் 500 ரூபாய் செலவு பண்ணி வாரி கொட்டணும். நம்பாதீங்க மேடம், சத்தியமாய் ரெண்டு கண்ணால பார்த்த 500 ரூபாய் செலவு பண்ணி அப்படின்னா அது என்ன? தங்க வச்சு போட்டு எங்களுக்கு கையில விலங்கு மாட்டி தாரத்தை பட்டு அடிச்சு தெரு திருவா எழுத்துட்டு போவியா? நாங்க பகல்ல குண்ணுவோம், நைட்ல மின்னுவோம். இப்ப என்ன செய்வீங்க? மறுபடியும் மண்ணை வச்சு சமாதி கட்டிட்டாங்களடா அப்பா. ஐயா, ஸ்டேஷன்ல நடந்த திருட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு இதுல எழுதி வச்சிருக்கேன். நீங்க ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா சஸ்பெண்ட் ஆன என் வேலை எனக்கு மறுபடியும் கிடைக்கும். ஒரே ஒரு கையெழுத்து போட்டிருக்க ஐயா. முடியாது முடியாது ஐயா, நீங்க ஒரு கையெழுத்து போட்டிருக்கீயா? நான் போடுறேன், ஆனா இப்ப முடியாது ஐயா. ஊருக்காரங்களே, நீங்களா ஒரு கையெழுத்து? அண்ணே வணக்கம். நம்ம 60 வீட்டு பங்காளி இங்க இருக்காங்க. ஆணிக்கால் ராமசாமி அவர் பையனும் இங்க இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் நியாயத்துக்காக இங்க வந்திருக்காரு. நியாயமான தீர்ப்பு சொல்லுங்க, அவ்வளவுதான். ஆல்வேஸ் அண்ணா, நம்ம பங்காளி ரெண்டு பேரும் கோர்ட்டு கேஸ்னு அலையிறதால நம்ம வம்சத்துக்கே அவமானமா இருக்கு. இன்னைக்கு இன்ஸ்பெக்டரையும் பஞ்சாயத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அவருக்கு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும். இந்த ரெண்டு எல்லாருக்கும் ஒரு டைம் கொடுப்பா. அத வணக்கங்கண்ணா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தோம்னா இவங்களுக்கு மகேந்திரா பேங்க்ல ஒரு லோனு கிடைக்கும்னா அதுக்கப்புறம் இவங்க கடை கண்ணி வச்சு பொழைச்சுப்பாங்க. என் பேச்சு நானே கேட்க மாட்டேன், நீங்களாவது கேளுங்கண்ணா. நம்ம இன்ஸ்பெக்டருக்கு சப்போர்ட்டா பேசணும்னா நம்ம பங்காளிங்க வீடு பூந்து எல்லாத்தையும் மாறி வளைச்சு நக்கிட்டு போயிடுவானுங்க. அதனால பஞ்சாயத்து பார்த்து சொல்லுங்க. என்னை பொறுத்தவரை பங்காளிகளுக்கு ஆதரவாக பேசினால் காவல் அதிகாரி விசாரணை என்ற பெயரில் என்னை விழிப்புதுங்க செய்து விடுவார். ஒரு கையொப்பம் இட்டால் காவல் அதிகாரிக்கு வேலை, இன்னொரு கையொப்பம் இட்டால் பங்காளிகளுக்கு லோன். அதனால் அண்ணா சீக்கிரம் பேசுங்க, நல்ல தீர்ப்பை சொல்லுங்கள். இப்படி ஒரு வழி இருக்கா? என்னடா இது, ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு சினிமா நடிகர் குரல்ல பேசலானுங்க. ஆமா, நீ மோப்ப புடிச்சு எங்க அளவுல உள்ள வச்சு வெளுவெளுன்னு வெளுத்துட்டீனா
அத்தேங்களுக்கு சேஃப்டியா இருக்காங்க. இதுக்கு பேர் தான் முக்காடு பஞ்சாயத்தாடா. டேய், நீங்க 60 வீட்டு பங்காளிகள் நினைச்ச அத்தனை பயிரும் களவாணி பயிர்களா இருக்காங்களா? உங்க அத்தனை பேரையும் ஒரே என்கவுண்டர்ல போட்டு தள்ளிட்டு வந்தேன். டேய், இன்ஸ்பெக்டர் சார் ஆயிட்டாரு, எல்லாரும் எஸ்கேப் போயிட்டாங்க, இப்ப என்ன செய்வீங்க? ஐயா, எங்க பங்காளி பிள்ளைகள் பயந்து ஓடிப்பிட்டாங்க. எங்க மேல அக்கறை காட்டுற ஒரே ஆள் நீங்கத. இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்கன்னா மயந்தா பெங்க லோன் வாங்கி குழச்சுக்கிறோம். என்ன கையெழுத்து போடுறீங்க? அதெல்லாம் முடியாது ஐயா. என் பையன் திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறான், ஒரு கையெழுத்து போடுங்க ஐயா. உங்க கால்ல ஆமையா, ஒரே ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்கயா. ஏண்டா, பஞ்சாயத்தை கூட்டி ஒரு கையெழுத்த வாங்கி என் பொழப்ப காப்பாத்துக்கலன்னு பார்த்தா என்ன வச்சு பொழப்பு நடத்தலன்னு பாக்குறீங்களா? பச்சை தண்ணி நாராயணா இருந்து இன்ஸ்பெக்டர் எங்கப்பா போயிட்டு? ஐயோ அக்கா, ஆணிக்கால் ராமசாமியா அவன் மகன் யோகின்னு வராடுங்க, பண்டை பாத்துக்கெல்லாம் தூக்கி உள்ள போடுங்க. ஏ மகனே, காலையில இருந்து நாயா பேய அலையிறோம், ஒருத்தன் கூட கையெழுத்து போட மாட்டேங்கிறானே. எப்படி போடுவாள்? உன்னை பார்த்த உடனே பட்டு பட்டுன்னு கதை அடைக்கிறாள். எவனாச்சும் ரெண்டு லிச்சா போய் மாட்டாமையா போற? அம்மா, இதுல ஒரு கையெழுத்து போட்டு போங்கம்மா. எதுக்கு மெட்ராஸ் கொண்டு போய் எங்களை விக்கிறதுக்கா? அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க? விளையாட்டு ரெண்டு மக்களுக்காக நீங்க போராடுவீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஐயா மகேந்திரன் ஐயா தான். நீ எந்த ஐயாவை சொல்ற? அந்த பொடிஞ்சில அடிச்சோம்னா செஞ்சு போமா. ரெண்டு ரூபாய்க்கு ஐயா விட்டு வாசல கைய விட்டு நிப்பேன். வரலாறு மறந்துட்டே நீ. ஏல உனக்கு முடிவெட்ட தெரியாது, மொட்டை போடாம தெரியும். அது அப்போ, இப்போ அப்பாயின்மெண்ட்ல போயிட்டு இருக்கு. இன்னைக்கு புல்லு, நீ வேற பழைய கஸ்டமர் வேற சொல்ற. என்ன முறைக்கிற? நீ வேணா டோக்கன் வாங்கிட்டு போ, உங்க ஐயாவை நாளைக்கு வர சொல்லு. என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? ஐயாவ நேர்ல பாத்து எங்க மனசுல எரிமலையா அறிஞ்சுகிட்டு இருக்கிற விஷயத்த அவர் மூஞ்சிக்கு நேர நாங்க சொல்லணும். அப்படி என்னையா குமரிக்கிட்டு இருக்கு? ஏயா, ஊருக்குள்ளாம் நல்லது செஞ்சுட்டு வயலா பூச்சி எங்களுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்காரு அந்த பெரிய மனுஷன் தெரியுமா? கம்மலோ மூக்கத்தியோ எங்க அப்பா களவாண்டு வரும்போது ஜனங்க விரட்டி வந்தா இருட்டுல போதருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குருவாரு. அப்படியா இருக்கு? ஊரெல்லாம் கரண்ட் லைட்ட போட்டு விட்டு நாங்க ஒளியிற கிடம் இல்ல. நாங்க ஒண்ணு சும்மா வருத்தப்படல. நியாயமா வருத்தப்படுங்க. அட சண்டாளைங்களா, ஊருக்கு லைட் ரோடும் போறது ரொம்ப தப்பா? ஆட்டையோ மாட்டையோ எங்க அப்பா ஆட்டையை போட்டு புழுதி கரக்குள்ள புசு புசுன்னு போயிருவாரு. இப்ப என்ன அப்படியா இருக்கு? ஊரு உள்ள தார் ரோட்ட போட்டு விட்டு எங்க அப்பாவை நடக்க விடாம பண்ணிட்டாங்க. ஏற்கனவே எங்க அப்பாவுக்கு ஆணிக்காது, அதுல போடிக்கிட்டு வரதுக்கு ஊருக்கார எதுவும் புடிச்சிட மாட்டாங்க. அதை விடுறேன், ஏதோ திருடணும்னா பஞ்சாயத்தோட முடிஞ்சிடும். இவர் புதுசா போலீஸ் ஸ்டேஷன் திறக்கிறாரு, அவங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் பத்து நாள் உட்கார வச்சு பருப்படுத்துறாங்க. அப்படி இல்ல, மக்கள் இவருக்காக என்ன பண்ணாங்க? நாங்க என்ன துரோகம் பண்ணா? ஆமாப்பா, நீங்க ரெண்டு பேரும் தாயா இந்த ஊருக்குள்ள நடக்கிற மாற்றங்களை நல்லா கவனிச்சு
பிங்கர் டிப்ல வச்சிருக்கீங்க. ஆமா, அது என்ன கையில பேப்பர்? அப்பா உன் கையால குடுப்பா. பையன் லோன் வாங்கணும்னு ஆசைப்பட்டான். இந்தாங்க லோனா? லோன் வாங்கினா திருப்பி கட்டணும், அதுக்கெல்லாம் உழைக்கணும், வேலை செய்யணுமே. அதுக்கு தாங்க முயற்சி பண்றான். அப்படியா? அப்படின்னா ஒரு இடத்துக்கு ஒரு பரிச்சை. இன்னைக்கு சாயங்காலம் 6 மணில இருந்து மறுநாள் காலையில 6 மணி வரைக்கும் நீங்க திருடாமன் வச்சுங்க. நான் மகேந்திரையாட சொல்லி லோன் வாங்கி தர்றேன். அப்ப 7 மணிக்கு மேல திருடலாங்களா? எல்லாமா நீ திருந்தவே மாட்டையா? ஐயா போயிட்டு வரமியா? ஒரு கும்பிடு முடியா? எனக்கு இல்லையா? அவருக்கு போடு. இந்தாங்க வரேன் பாப்பா. மகேந்திரையா அந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் திருடி புழைக்கிறவனு கூட உழைச்சு வரணும்னு ஆசை வந்திருக்கு. கைவேற நம்ம நம்மன்னு அரைக்கவே பேசா படு, தூங்குடா. ஏன்டா உயிர் எடுக்கற? சரி நீ தூங்குடா. எங்க போற? சும்மா இங்கதான். இங்கதானா? கதவு திறந்து வச்சா காத்து வரும்ல. களவாடி பேல, கதவு திறந்து வெளியில போ, திட்டம் போட்டு காத்து வருதாமா? காத்து திருட்டு பேல. மகேந்திரா பேர்ல லோனை வாங்கி அம்மானி மாதிரி பெரிய கோடீஸ்வரன் பாக்குறேன். கிழட்டு பேல ஓடவா பாக்குற? உன்ன திருட்டு பேல இந்த இடத்த விட்டு ஆசை, உன் காலை ஒடிச்சு போடுறேன். உன்னை பிறந்த போய் கொல்லணும், இப்ப கொல்றேன்டா கொல்றேன். அத்தாடி கட்டி எடுக்கிறானே கொள்றேன். கிழட்டு பயல செத்து தொலை, என் வாழ்க்கையை கெடுக்க வந்த குலகார பயல, உன்னை வெட்டி கொள்றேன்டா. கொல்லி போட மக வேணும்டா. உன்னை கொண்டு கொல்லி போடுறேன்டா. கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்டா. என்னடா அப்பா சென்டிமெண்டா பேசுற? கல்யாணம் உனக்குலடா, எனக்கு இல்ல இல்ல உனக்கு தான். அம்மா செருப்பு மாட்டி எங்க இளமித்த? உனக்கு பொண்ணு பார்க்க. இந்த ரவையில எங்க போய் பொண்ணு பார்க்க போற? இருடி இருந்தா வாரு, இந்த வாரு. ஏய் எதுக்குடா மணிய கட்டுற? திருட்டு மாட்டு கட்டுறப்பா. நான் தூங்குனா திருட்டுத்தனமா போனா தெரிஞ்சோம்ல காலத்துக்கு. எதுக்கு? ஏய் ஏண்டா செருப்பு கழுத்தி வச்சிருக்க? தள்ளு. ஐயோ ஐயோ காத்து வாங்க முடியா? காத்து காலில் குத்தி ரத்தம் வரும்ல, அதுக்கு என்னன்னோ போடுறா? கோழி குண்டு கொட்டுற என்ன? அதுக்கு மேலேயே நீ நடந்தீங்கன்னு வச்சுக்க, வலிக்கு விழுந்து. நினைச்சின்னு வச்சுக்க, உன் மணிச்சத்தம் கேக்க உன் குதிங்கால வெட்டியே விடுவே. ஐயோ சொன்ன மாதிரி ஒண்ணுக்கு வேற வருது. சரி இங்கே இருந்துட வேண்டியதான். ஏய் மடையா, ஈர துணிய மணியில கட்டினா சவுண்டு வராதரா? மர மண்டை. என்ன பண்ணுவேன்?
ஐயோ, வாசல வச்சிருந்த அண்டா குண்டாவை காணுமே, எந்த திருட்டு பையா திருட்டு போயிட்டானே. அப்பா அப்பா, ஐயோ, மறுபடியும் திருட போயிட்டாரா? என் பொழப்புல கை வச்சுட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? ஏ அப்பா, ஏ அப்பா, அப்பா இந்த வரடா. அப்பா என்னப்பா அது? ஏய், ஊருக்காக ஒருத்தர் உழைக்கும் போது உனக்காக நான் திருந்த கூடாதா? ஏய் தங்கப்பா.